வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க நீ வந்து ஊதுபத்தி பெனாயில் விற்கலாம்ல அப்படின்ட்டு. எனக்கு அது வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி வீடு வீடாக போயிட்டு பண்ணின ஒரு டைமு. பண்ணும்போது என்னென்னா நிறைய பேர் போயிட்டு ஒரு நின்று ரெஸ்பெக்டாக கூட பேசாமல் இல்லை இல்லை போப்பா போப்பா இருக்குது அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. முயற்சி திருவினையாக்கும் என்பார்கள். அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து உதாரணமாக வாழ்ந்து வருகிறார் கோவையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர். முழு கண் பார்வையை இழந்த போதிலும் தனது விடாமுயற்சி மற்றும் அசாத்திய திறமையால் மின்சாதன பொருட்களை பழுது பார்க்கும் தொழிலை சிறப்பாக செய்து வருகிறார் அவர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். சிறு வயதிலேயே காய்ச்சல் காரணமாக தனது இரு கண்களிலும் பார்வையை இழந்தார். பார்வையை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் அவர் ஒரு நாளும் இழக்கவில்லை. நமக்கு பார்வைதான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திறமை இருக்கிறதே, ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என யோசித்த அவர் மின்சாதன பொருட்களை பழுது பார்க்கும் தொழிலை கற்க ஆரம்பித்தார். என் பேர் வந்து ரமாமணி. அண்ணா தான் இப்போ கடை வச்சுருக்காப்புல. வந்து 6 மாதமாக தான் தனியாக பண்ணிகிட்ருக்காப்புல. அதுக்கு முன்னாடி வந்து தனியாக கடைக்கு போயிட்டு இருந்தாப்புல. சரி, அங்கே வந்து செட் ஆகலை. சரி, அங்கே தர சம்பளமும் வந்து கம்மி தான். சரி, அதனால தான் சரி தனியாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியாக வச்சதே. அப்புறம் அதுக்குண்டான மெட்டீரியல் எல்லாமே மிஷின் எல்லாமே அண்ணாவே தனியாக ரெடி பண்ணிட்டேன். வேண்டான்னு சொல்லியுமே கேட்கல. தனியாக வச்சா எப்படி நீ சமாளிப்ப, எல்லா டூல்ஸ் எல்லாம் வாங்க போகணும் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இருந்தாலும் பார்த்துக்கிறேன், வண்டி புக் பண்ணி தானே வந்து போய்க்கிறேன், அதேமாதிரியே நானே போய் டவுன்லேயே எல்லாம் ஆள் வச்சே போய் எல்லாம் வாங்கி இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால சே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்காது அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து சரி கடைக்கு வேணுங்கிறதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்புறம் ரிலேஷன் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேற்கொண்டு இப்போ தனியாக தான் அண்ணன் வந்து எல்லாம் கடை திறக்கிறது. அம்மா 2 பேர் தான் வருவாங்க, நடந்து தான் வருவாங்க, நடந்து தான் போவாங்க. 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் போயிட்டுருக்காங்க. வண்டிக்கு வந்தால் அதுக்கும் டெய்லியும் 100 ரூபா சார்ஜ் ஆகும். அதனால் தனியாக வந்து டெய்லி கடையை வந்து நடத்திட்டு இருக்காப்புல. இது வந்து ஒரு 10 வருஷமே இதில் இருக்கேங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பெரிய நாய்க்கம்பலத்தில் தான் இருந்தோம். அப்பா எல்லாம் ஒன்றா இருந்தோம். அப்பா இறந்ததுக்கப்புறமா எங்கள் அக்கா வீட்டு பக்கத்தில் பிடி வந்தோம். அங்கே வந்து பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கடை இருந்தது. இப்போ அக்கா தான் சேர்த்து விட்டாங்க. இந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல பழகு அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு 4 வருஷமாக அது பழகினேன். மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இதெல்லாமே வயரிங்கே சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு 6 வருஷம் வேற ஒரு கடையில் வேலை செஞ்சு அங்கே வந்து பவர் டூல்ஸ் ஐட்டம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து இப்போ ஒரு 6 மாதம் தான் வச்சுங்க ரீசெண்டாக கடை வச்சு. எனக்கு இந்த வேலை பிடிச்சிருந்தது. வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க நீ வந்து ஊதுபத்தி பெனாயில் விற்கலாமில்ல அப்படின்ட்டு. எனக்கு அது வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி வீடு வீடாக போயிட்டு பண்ணின ஒரு டைமு. பண்ணும்போது என்னென்னா நிறைய பேர் போயிட்டு ஒரு நின்று ரெஸ்பெக்டாக கூட பேசாமல் இல்லை இல்லை போப்பா போப்பா இருக்குது அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவன் வீட்டில் அதிகமாக பண்ணியிருக்கான். அது சின்ன வயசுலேருந்து ரொம்ப முன்னாடியே வீட்டில் ஒரு டிவி ஆகட்டும், டேப்பு, எல்லாமே வீட்டில் சர்வீஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு அதனால் தெரியல. சரி, இவனுக்கு இது தான் பிடிச்சிருக்குன்னு வேலை அப்படின்னு சொல்லி போட்டு. அப்புறம் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கடை தான் இருந்துச்சு. சரி, அங்கே கொண்டு போய் தான் ஃபஸ்ட் சேர்த்துனோம். அப்புறம் அவங்களே எடுத்துக்கிறக்கே தயக்கப்பட்டாங்க. நிறைய பக்கம் கடைக்கு கேட்டாலும் யாருமே இந்த மாதிரியா இல்லைப்பா எடுத்துக்கிறதில்ல, பயமாக இருக்குது, வேண்டாம், மாற்றுத்திறனாலும் எங்களுக்குலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் பயப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் அவரு தான் சரி பரவாயில்ல தம்பிக்கு சப்போர்ட் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் மூலியமாக தான் இந்தளவுக்கு வந்தது. அவர் போய் கிருஷ்ணமூர்த்தி இல்லை இல்லை எதுவுமே படிக்க கிடையாது, எல்லாமே அவனாக வந்து கற்றுக்கிட்டது தான். எல்லாம் ஒவ்வொன்றா ஒயர் பிரித்து பிரித்து பார்த்து இது வந்து இதுக்கு, அப்புறம் ஒவ்வொரு சவுண்டு வரதை வச்சு தான் எல்லாமே சொல்லுவோம். ஒரு சவுண்டு வர வச்சு ரிப்பேர் ஆகிருக்கு இந்த ஃபால்ட்டு எல்லாமே அண்ணாவே பார்த்துருவாப்புல. அதுலயே இந்த மிஸ்டேக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிருவாப்புல. கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் முதலில் யதார்த்தமாக பொருட்களை கொடுத்து விடுவார்கள் எனவும், அதன் பின்புதான் தனக்கு கண் தெரியாது என்பதை தெரிந்து கொண்டும் என்னை நம்பி பொருட்களை கொடுப்பார்கள் என கூறுகிறார். நான் இது எல்லாமே பண்ணுறேங்க. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு வந்து ஒயரிங் கம்ப்ளைண்ட் மட்டும், மற்றபடி பவர் டூல்ஸு, ஃபேனு, அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர் எல்லாமே. நான் கேட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கடை அலைஞ்சேன். அதில் வந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரியாத ஒன்று, மோட்டர் வெயிண்டிங் தெரியுமா இல்லைன்னா ஏசி பார்ப்பீங்களா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத வேலையாகவே கேட்டாங்க.
அப்புறம் நீங்கள் வந்து அவுட்டோர் சர்வீஸ் போவீங்களா, வைண்டிங் பார்ப்போம் தெரியுமா அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சதுக்கு இல்லாமல் அதை வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாமல் அப்படி அவாய்ட் பண்ணாங்க. அப்போ அதை வச்சு தான் வீட்டில் சிஸ்டர் வந்து சரி நீ சொந்தமாகவே பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்தாங்க. இந்த தொழிலை தான் பழகியது போல் தன்னை போல பார்வையற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருப்பதாகவும் சுரேஷ் பெருமிதம் தெரிவிக்கிறார். ஊதுபத்தி விற்பது, பேனா விற்பது போன்ற வேலைகளில் பார்வையற்றோர் ஈடுபட்டு வரும் நிலையில் எலக்ட்ரிக்கல் வேலைகளிலும் பார்வையற்றோர் ஈடுபட முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்து வருகிறார் சுரேஷ். வேலை தெரியும்னு சொன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது தெரியுமா தெரியுமா அப்படிங்கிறத விட ஒரு டைம் கம்பெனியில் விட்டுட்டு இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எங்கனாலையும் முடியும். தனது எதிர்கால முயற்சிகள் எதற்கும் தனக்கு பார்வை இல்லை என்பது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காது என தன்னம்பிக்கை சுடராய் ஒளிர்கிறார் சுரேஷ்குமார். புதிய முயற்சிகளை எடுக்க பலரும் பல சாக்குப்போக்குகளை சொல்லி தயக்கம் காட்டும் சூழலில் அவர்கள் அனைவருக்கும் சுரேஷ்குமார் ஒரு இன்ஸ்பிரேஷன் என்றால் அது மிகையாகாது.